புருஷனா நீதா உங்களுக்கு ஆறுதலா இருந்து நம்பிக்கை கொடுத்துக்கணும். அதுவும் கடமை. புரியுது லாவண்யா. நான் போய் எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்துறேன். உடனே போய் அவங்கள பாருனா. என்னதான் அப்பா வீட்ல இருந்தாலும் ஊன் கூட இருக்கிற மாதிரி வராது. அண்ணி மேல கோவம் இல்லனா மனசு விட்டு பேசுனா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காம மனசு விட்டு பேசிக்காம இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருந்தா வேதனை இன்னும் தான் அதிகமாகும். அப்ப எனக்கு மட்டும் வேதனை இல்லன்றியா? உனக்கும் தான் வேதனையா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டீங்கனா அது காலப்போக்குல தன்னால மறைஞ்சிரும். நீ ஒரு பக்கம் தனியா கஷ்டப்படுற, அண்ணி ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு நாள் அவங்க கூட இருனா உனக்கும் ஆறுதலா இருக்கும். அவங்களும் மனசு தேத்திப்பாங்க. ஆமா தமிழ், சிஸ்டருக்கு உங்களோட சப்போர்ட் தான் தேவை. அவங்கள போய் பாருங்க. பாத்தா மட்டும் போதாதுனா அண்ணி இங்க தான் இருக்கணும். அதான் நியாயம். அவங்கள வீட்டு கூட்டிட்டு வந்துரு. என்னங்க, சரிதானே? கரெக்ட் தான் லாவண்யா. சிஸ்டர் இங்க கூட்டி வந்துருங்க தமிழ். இங்க தான் அவங்க சேஃபா இருப்பாங்க. ஏ மாப்ள, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க என்ன எங்க குடும்பத்தை விட்டு அவளை விலக்கி வச்சிருக்கோம்? முடியாம இருக்க அப்பா வீட்டுல போய் ரெண்டு நாள் இருக்கட்டுமேன்னு சொன்னேன். அதை போய் பெரிய தப்பு மாதிரி சொல்றீங்க. அங்க அவளுக்கு அப்படி என்னதான் குறை? ரெண்டு நாள் இருந்தா என்ன குறைஞ்சா போயிடுவா? அம்மா, நீ பேசாம இருக்க மாட்டியா? ஏண்டி, நான் என்ன ஊமைய? உனக்கு பயந்துகிட்டு நான் எதுவுமே பேசக்கூடாதா? பேசு, நல்லா பேசு. ஆனா இப்படி அண்ணிக்கு எதிரா பேசிட்டே இருந்தா நான் இந்த வீட்டுக்கு வர்றதையும் மறந்துடுவேன். நீ செஞ்சாலும் செய்வடி. வாய் வார்த்த வாயில இருக்கும் போதே வீட்டை விட்டு போனவ தானே நீ? தெரியுதுல்ல, பேசாம இரு. அண்ணே, நீ கிளம்புன, அண்ணிய போய் கூட்டு வா. உடனே வா. ஏ, ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் பாக்குறியா? உடனே தான் சொல்றேன், போய் கூட்டு வா. சரி, போய் கூட்டு வரேன். நீ கூட வரியா? நான் எதுக்கு? நீங்க என்ன சண்டையா போட்டிருக்கீங்க சமாதானம் பண்றதுக்கு? நீ மட்டும் தனியா போய் கூட்டு வா. சரி, கோவப்படாத, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். சொல்லுங்க மேடம். தமிழ், நீங்க வீட்ல தானே இருக்கீங்க? ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல மேடம், நான் அர்ஜென்ட்டா வெளிய கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீங்க பிரபாகரை கூட்டிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? அவங்க கிட்ட ஜுவல்ஸும் கேஷும் ஒப்படைக்கணும். நீங்க கூட இருந்தா தான் சரியா இருக்கும். ஐயோ, இல்ல மேடம், நான் அர்ஜென்ட்டா மாமா வீடு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். என்னால வர முடியாது. ஒரு 1 ஹவர் தான். வந்துட்டு உடனே கிளம்பிடுங்க ப்ளீஸ். சரி மேடம், நான் வந்துட்டே போறேன். லாவண்யா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது முடிச்சு நான் துளசியை கூட்டி வந்துறேன். அண்ணே, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், எங்கன போற? முதல்ல அண்ணிய கூட்டிட்டு வா. இல்லமா, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் முக்கியமான வேலை இருக்கு. அத நான் முடிச்சிட்டு நீங்களே துளசி அப்படியே கூட்டி வந்துறேன். நீங்க ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போறோம். நிதிஷ், சாப்பிட்டு தான் போறீங்க? மா, சாப்பாடு போட்டு தான் அனுப்புறேன். ஏய், சும்மா சும்மா தொண தொணன்னு பேசிட்டு இருக்காதயா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டு இருக்காத. சமந்திமா, அப்போ நான் கிளம்பலாங்களா? என்ன சார், நீங்க கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல சமந்திமா, என் மாப்பிள வந்து நான் உங்க கூட இருக்கிறத பார்த்தா அத வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ண வரோன்னு பார்த்தேன். என்ன சார் இது? நீங்களுமா? அவ என்ன வேண்டாம் சொல்லிட்டா என் உறவே வேண்டாம் விட்டுருவீங்களா? என்ன சமந்திமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் யாருக்காகவும் நல்லவங்க உறவெல்லாம் விட்டு தரவே மாட்டேன். இப்ப என்ன, நான் உங்க கூட இருக்கணும் அவ்வளவுதானே? வாங்க 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 மேடம், உட்காருங்க. என்ன மேடம், சொன்னபடி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? நகை பணம் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் சார். இத அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சைன் வாங்கிடுங்க. இவ்வளவு நகையா? சம்பாதிச்சாங்களா இல்ல கொள்ளையடிச்சாங்களா? கேஷ் எவ்வளவு இருக்கு? தெரியல சார். எடுத்த எல்லாத்தையும் அப்படியே அம்மா பெட்டியில போட்டு பத்திரமா வச்சிருந்தாங்க. எனக்கு பயந்துகிட்டு செலவு கூட பண்ணல சார் அவங்க. என்ன மேடம் இது, செலவு பண்ணலனா எதுக்கு எடுத்தாங்க? இப்ப பாருங்க, உங்களுக்கு தான் அனவசிய கெட்ட பேர் ஆயிடுச்சு. யோ ரைட்டர் சார், பெட்டிஷனர் வந்துட்டாரு பாரு. சரி சார. பேர் தெரியுமா? பிரபாகர் சார். இங்க இருக்க. ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சொன்னபடியே உங்களோட நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சார். எத்தனை சவரம் எவ்வளவு பணம்னு உங்களுக்கு தானே சார் தெரியும்.
எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஆக்சுவலி அம்மா எவ்வளவு ஜுவல்ஸ் பணம் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? எங்க அம்மா நாங்க காணாம போயிடுச்சு, இவங்க தான் எடுத்தாங்கன்னு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைன்ட்லாம் கொடுத்தீங்க? ஆமா சார். ஆனா போனது எவ்வளவு வந்தது எவ்வளவுன்னு கணக்கு இல்லாம இப்படி சார், எனக்கு இவங்க மேல நம்பிக்கை இருக்கு, செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்ல சார். இன்னைக்கு சரியா இருக்குன்னு எடுத்துட்டு போய் நாளைக்கு இதை காணோம் அதை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். எவ்வளவு நகை எவ்வளவு பணம்னு கரெக்டா செக் பண்ணி எடுத்துக்க சொல்லுங்க. தமிழ், இதுக்கு நீங்க தான் விட்னஸ். யோ சொல்லுங்க சார், இதுல எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு நகை இருக்குன்னு ஒரு பேப்பர்ல எழுதிக்க, சைன் வாங்கிட்டு கொடுத்துடலாம். சார் இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனை இன்னியோட முடிவுக்கு வந்துடணும். இனிமே இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் விஷயத்துல நானோ என் விஷயத்துல அவனோ தலையிட மாட்டோம், தலையிடவும் கூடாது. இதையும் சேர்த்து எழுதிடுங்க. என்ன மேடம் இதெல்லாம் எழுதணும்? எழுதுங்க சார். அவனுக்கும் எனக்கும் இனிமே உறவே வேண்டாம். அத ஒத்துக்கிட்டு அவன் கையெழுத்து போட்டோம். ரைட்டர், மேடம் சொன்ன மாதிரி எழுதி கையெழுத்து வாங்க. மேடம் வெளியே வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன். ஓகே சார். சார் நீங்க ரைட்டர் கூட போங்க. வாங்க. தமிழ், ஐ அம் வெரி சாரி, துளசிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்கா? ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா குழந்தை போனதுனால மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு தமிழ், இது தாங்கிக்க முடியாத துக்கம் தான். துளசிக்கு நீங்க தான் சமாதானம் சொல்லி ஆறுதல் படுத்தணும். துளசி இப்ப ஹாஸ்பிடல்ல தானே இருக்கா இல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க? இல்ல அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, இப்ப அப்பா வீட்ல இருக்கா. துளசியை பார்த்து ஆறுதலா பேசணும்னு எனக்கு ஒரு பக்கம் ஆசையா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் யோசிச்சா புவனா பிரபாகர் சம்பந்தப்பட்ட யாரோடையும் உறவே வேண்டான்னு வெறுப்பாவும் இருக்கு. மேடம் உங்களுக்கும் பிரபாகர் தானே மேடம் பிரச்சனை, அதுக்கு துளசி என்ன பண்ணுவா? புவனோட பொண்ணுன்றதுனால அவளையும் வெறுக்கிறீங்களா? சச்சே, நான் அப்படி சொல்லல தமிழ். புவனா சரியில்லைன்னு துளசி எப்படி வெறுக்க முடியும்? இன்னைக்கு இல்லைனாலும் துளசிய ஒரு நாள் கண்டிப்பா வந்து பாப்பேன். அவளை கொஞ்சம் உடம்ப பாத்துக்க சொல்லுங்க. மேடம் ரைட்டர் கூப்பிடுறேன். இதோ வரே. வாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி எழுதியாச்சு, கையெழுத்து வாங்கிடலாமா? மேடம் நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. சார் நீங்க ரெண்டு பேரும் சாட்சி கையெழுத்து போடுங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு கிளம்புங்க. ஓகே. இங்க பாருங்க, அவங்க சொன்னபடியே எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இனிமே தேவை இல்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது, சரியா? ஓகே சார். இத கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல சேஃபா வைங்க. அப்புறம் அத காணும் இத காணும் திரும்ப இங்க வர கூடாது, புரிஞ்சதா? ஓகே, தேங்க் யூ சார். நாங்க கிளம்பலாமா? நீங்க கிளம்புங்க மேடம். தேங்க் யூ. வாங்க. எல்லாம் தெளிவா எழுதி சைன் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் எழுதியாச்சு சார். சார் இது எங்க அம்மாவோட நகை சார், இதை வாங்கி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ், அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க மேடம். வரேன் தமிழ். ஓகே சார். வாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், நான் வரேன் சார். சரி சார், சந்தோஷமா போயிட்டு வாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் பத்திரம். சரி சார், தேங்க்யூ. தமிழ் வாங்க போலாம். எனக்கு ஒன்று புரியவே இல்லை தமிழ், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க? அவங்க ஜுவல்ஸ் எடுத்தாங்க, நான் திருப்பி கேட்டேன், அதுக்கு போய் உனக்கும் எனக்கும் உறவே வேணும்னு எழுதி சைன்லாம் வாங்குறாங்க. பிரபாகர் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, நீங்கள் எல்லா விஷயத்தையுமே தப்பு தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தான் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்கள் எல்லாரையும் அப்ரோச் பண்ணுறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக என்ன என்னால் மாற்றிக்க முடியாது தமிழ். என் மனசுக்கு சரின்னு பட்டால் அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். இவங்க கோவிச்சுப்பாங்கன்னு ஜுவல்ஸ் எடுத்துட்டு இல்லைன்னு சாதிச்சா அதை என்னால் கண்டிக்காமல் விட்ட முடியாது தமிழ். விடுங்க பிரபாகர், அதான் ஜுவல்ஸ்லாம் திரும்ப கிடைச்சிருச்சுல, இந்த இஷ்யூ பெருசு பண்ணாமல் அப்படியே விடுங்க. ஆ சொல்லுமா. டேய், இங்கே யாரோ கணக்கெடுக்க வந்திருக்காங்க, நீ எங்கே இருக்கே? மா
கணக்கெடுக்க வந்திருக்காங்கன்னா அது என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு பதில் சொல்லு. ஐயோ, அவங்க என்னென்னமோ நோண்டி நோண்டி கேட்கறாங்கடா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒரு எட்டு வந்துட்டு போடா, அரை மணி நேரத்துல வரேன்ட்டு போயிருக்காங்க. ஐயா என்னமா நீ, சரி இரு வரேன். பிரபாகர் வீடு வரைக்கும் போகணும், ஒரு அர்ஜென்ட் வேலை, போயிட்டு போயிடலாமா? வாங்க. ஷுவர். என்னங்க ஸ்டேஷன்ல என்னாச்சு? மாப்பிள்ள ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே? இல்ல இந்திரா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. சம்பந்தியம்மா நகை பணம் இதெல்லாம் மாப்பிள்ள கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவரும் எந்த ஒருத்தரும் இல்லாம வாங்கிட்டு போயிட்டாரு. இதுல கொடுமை என்னன்னா, பீரோக்குள்ள எவ்வளவு நகை பணம் இருந்ததுன்னு கூட அவருக்கு தெரியல. என்னங்க இது, நகை பணம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாமல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? கொடுத்திருக்கிறாரு. விவரமா இருக்க வேண்டிய இடத்துல அப்பாவியா இருக்கிறாரு. எங்க அனுசரிச்சு போனோமோ அந்த இடத்துல ஏடா கூடமா எதையாவது பண்ணி குடும்ப நிம்மதியே கெடுத்துறாரு. நம்ம பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பாத்திருக்கோம் பாத்தியா? அந்த அம்மா சுந்தரி தான், இனிமே இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன், ரொம்ப வெறுத்து போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்கள விடுங்க, அவங்க அம்மா நகை எடுத்தாங்க, அதுக்கான அவமானத்தை இவங்க அனுபவிக்கிறாங்க. ஒரு பாவமும் அறியாத நம்ம பொண்ணோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அதை சரி பண்றதுக்கு என்ன வழி? மாப்பிள்ள ஸ்டேஷனுக்கு வந்தாருல, அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? எப்படி பேச முடியும்? அவரு என்னை பார்த்த பார்வையே இங்க ஏண்டா வந்தியன்ற மாதிரியே இருந்துச்சு. இப்பெல்லாம் அவரு என்ன மாமனாரா மதிக்கிறதே இல்ல, எதிரியா தான் நினைக்கிறாரு. நீங்களும் அதுக்கேத்த மாதிரிதான் நடந்துக்கிறீங்க. மாப்பிளைக்கு சுந்தரிக்கு பிரச்சனைன்னு தெரியுது. நாம அந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்ணா மாப்பிள்ள வருத்தப்படுவார்னு தெரியுது. அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் அவங்க விஷயத்துல தலையிடுறீங்க? என்ன பேசுற நீ? உதவிக்கு ஆள் இல்ல, துணைக்கு வாங்கன்னாங்க. முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லணுங்க. உங்களோட வந்தா என் மாப்பிள்ள தப்பா நினைப்பாரு, குடும்பத்துல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீங்க விலகிதான் நின்னு இருக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் ஏன் போனீங்க? அந்த அம்மாவாவது வேண்டாங்க, என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை, தள்ளியே இருங்கன்னு சொன்னாங்களா? அவங்களும் சொல்லல. அவங்களுக்கு அவங்க வேலை நடந்தா போதும், அந்த அளவுக்கு சுயநலம். இப்ப எதுக்கு அவங்கள தப்பா பேசுற? நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்னும் சுயநலவாதி இல்ல. உன் மாப்பிள்ளையோட நல்லவங்க தான். ஏங்க திரும்ப திரும்ப அவரே குத்த சொல்லிட்டு இருக்கீங்களே, இது அநியாயமா இல்ல உங்களுக்கு? யாரா இருந்தாலும் நகை எடுத்தா திரும்ப கேட்கதா செய்வாங்க. மாப்பிள்ள பண்ணது தப்பே கிடையாது. அவர் பக்கம் பேசுறத விட்டுட்டு அந்த அம்மா பக்கம் பேசிட்டு இருக்கீங்களே. இந்திரா, நம்ம மாப்பிள்ளன்றதுக்காக என்னால கண்மூடித்தனமா அவர் பக்கம் நிக்க முடியாது. நகை எடுத்ததுதான் பிரச்சனைனா அதை பேசி தீர்த்துக்கலாமே. ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கிறாருன்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குது. இதுல என்னங்க உள்நோக்கம்? பிடிக்காதவங்கள அவமானப்படுத்தணும், அவங்கள நோகடிக்கணும்ன்றதுதான் உன் மாப்பிள்ளையுடைய எண்ணம். இது வக்கர குணம், இத யாரும் பாராட்ட மாட்டாங்க. எங்க வீட்டு மாப்பிள்ளை பத்தி நீங்களே இப்படி தப்பா பேசுறீங்களே, எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வேலையை பாருங்க. என் மேல நீ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நானும் பல நாள் பல விதமா யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு எந்த முடிவும் தெரியல. மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அவர்தான்றப்போ நீ என் மேல குத்தம் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. இப்ப என்னோட ஒரே பயம் என்ன தெரியுமா? காசு இல்லாத சமயத்திலேயே கண்மூடித்தனமா ஆடிட்டு இருந்தாரு, இப்போ கை நிறைய காசு நகையெல்லாம் வேற இருக்குது. இனிமே தலைக்கால் புரியாம தாம் தூம்னு ஆட போறாரு, அதை எப்படி சமாளிக்க போறோம்? அத நினைச்சாதான் கலக்கமா இருக்குது. இனிமே நம்ம கையில ஒண்ணும் இல்ல இந்திரா, காலம்தான் பதில் சொல்லணும். நில்லுங்க. மாப்பிள்ள தப்பானவர் திருந்தவே மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப என் பொண்ணுக்கு என்னதான் வழி? காலம் பூரா இவ இப்படியே இங்கே இருக்க வேண்டியதானா? இல்லம்மா, உன் மாப்பிள மனசு மாதிரி இங்க வரட்டும். அவர் வரமாட்டாருங்க. பொண்ணை பெத்தவரு உங்களுக்கே இவ்வளவு வீராப்பு இருக்குன்னா அவர் ஆம்பளை முருகிக்கிட்டு தான் நிப்பாரு. நீங்க தான் போய் சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும். பொண்ணை பெத்தவன் தான் இறங்கி போனோன்றதே முதல்ல முட்டாள்தனம். ஆம்பளைனா அடிப்பான், பொம்பளைனா குனிஞ்சு நில்லுன்னு சொல்ற உங்களை மாதிரி ஆட்களுடைய எண்ணங்களை தான் மாத்தணும். முதல்ல நீங்க திருந்தணும். என்ன திருத்தி என்னங்க பண்ண போறீங்க? பொண்ணு வாழாம வீட்டுல இருக்கா, அவளுக்கு ஒரு வழி பண்ணுங்க.
இவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கால் முழுக்க என்னால அழ முடியாது. சரிம்மா, நான் பொண்ண பெத்தவன், உலகத்துல யாரும் பண்ணாத தப்ப நான் பண்ணிட்டேன். மாப்பிளைய சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? காலில் விழணுமா? இல்ல வேற என்ன பண்ணணும் நீயே சொல்லு. போய் பேசி பாருங்க. பேசினா அவர் சமாதானம் ஆக மாட்டாரு. வேற யார்கிட்டயாவது சொல்லி. யார் சொன்னாலும் அவர் திருந்த மாட்டாரு. உனக்கே குழப்பமா இருக்குல்ல? எனக்கும் அதே குழப்பம்தாமா. நம்மளால கெட்டவனை கூட நல்லவனா மாத்திர முடியும். ஆனா எதையுமே புரிஞ்சிக்காத ஒரு முட்டாள ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ற விதத்துல சொன்னா எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. உங்க மாப்பிள்ளைக்கு என்னங்க, படிச்சவர் தானே? படிச்சவர் தான், அதுக்கான பக்குவம் இல்லையே. தன்னைத்தானே அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிற அரைகுறங்களுக்கு புத்தி சொல்றதை விட ஆபத்தான விஷயம் உலகத்துல வேற கிடையாது. உன் மாப்பிள்ளைக்கு தானே ஞானம் வந்து அவரா திருந்தனாதான் உண்டு. அது வரைக்கும் தீபாவை தொந்தரவு பண்ணாத. அவ படிக்கிற பொண்ணு, நீ உள்ள போய் படிமா. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு படிப்பு மட்டும்தான். அதுல மட்டும் கவனம் வை. கிளம்பு போலாம். எங்க? உங்க அப்பாவை நம்பினா நீ காலம் முழுக்க இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். மாப்பிள்ளை கிட்ட நீ நானும் போய் பேசுவோம். பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு பேசாம சமாதானம் ஆயிடு. விளக்கு வச்ச மாதிரி எல்லா பிரச்சனையும் உடனே தீர்ந்துடும். ஏமா, உன் மாப்பிளை பத்தி தெரிஞ்சுமா இப்படி நம்பிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி அங்க சமாதானம் எல்லாம் வராது, சண்டை தான் வரும். ஏண்டி என் உயிரை வாங்குறீங்க? நீயும் இறங்கி வர மாட்டேங்கிற. உங்க அப்பா எனக்கு என்ன போச்சுன்னு இருக்காரு? உனக்கு உன் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு எண்ணமே இல்லையா? உன் மனசுல என்ன தாண்டி முடிவு பண்ணிருக்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு வீட்டை விட்டு போனது அவர்தான். அவரே திரும்பி வரட்டும். அவர் வர மாட்டாரு. சொன்ன கேளு, நாம தான் அவர்கிட்ட போய் பேசணும். என்னால அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாதுமா? எனக்கும் மானோ ரோஷம் சூடு சொர்ண எல்லாமே இருக்கு. ஏன் அவரை விட ஜாஸ்தியாவே இருக்கு. நீ வராட்டி என்னடி, பொண்ண பெத்த பாவத்துக்காக அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. நான் போய் மாப்பிள்ள கிட்ட பேசுறேன். மா, சொன்ன கேளுமா. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. அப்பாவே அவர் மரியாதை இல்லாம பேசிருக்காரு. நீ போன தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். வரட்டும்டி. தினம் தினம் இப்படி வேதனையில சாகுறத விட ஏதாவது ஒண்ணு ஆகட்டும். உனக்காக அவர்கிட்ட நான் போய் பேசுறேன். நீ பேசினாலும் அங்க பெருசா ஒண்ணும் நடந்துராது. நான் பொண்ணா பிறந்ததால என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? அதான் வாசனை, அப்புறம் உன் இஷ்டம்.